ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாபி ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி சிக்கனை வந்து நம்ம ஸ்டைல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். அது நான் இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேங்க, ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எல்லாம் எடுக்கல, நார்மலான சிக்கன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மைதா எடுத்திருக்கேன், சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன், உப்பு எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் எள்ளி எடுத்திருக்கேன், அப்புறம் லெமன் எடுத்திருக்கேன், சோயா சாஸ் எடுத்திருக்கேன், ஹனி எடுத்திருக்கேன், டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கார்லிக் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் எடுத்திருக்கேன், கார்னிஷிங்காக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், கரம் மசாலா எடுத்திருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் சிக்கனில் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன்ல மசாலா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கடாயில ஆயில் வச்சிருக்கேன், அது வந்து ஹீட் பண்றதுக்காக வச்சிடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆயில் வந்து சூடாகிறதுக்காக வச்சிருக்கேன். நான் ஆயில் வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்கேங்க, எதுக்குன்னா நம்ம சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண போறோம். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில நம்ம ரீயூஸ் பண்ண வேண்டாம், அதுக்காக நான் வந்து கம்மியா வச்சிருக்கேன். இவ்வளவு வச்சா போதுங்க நம்ம ஃப்ரை பண்றதுக்காக. வாங்க சிக்கன்ல மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கிறேங்க, ஒரு ஸ்பூன் ஃபுல்லா மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சால்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேங்க, ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மைதா அதுவும் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுல லெமன் வந்து ஹாஃப் லெமன் வேண்டாம், சும்மா லைட்டா நம்ம வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். எதுக்கு அப்படின்னா ஹனி சிக்கன் செய்ய போறோம்ல, அது ஸ்வீட்டா இருக்கும்ல, அதுல லெமனோட டேஸ்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் புளிப்பு சேர்ந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் லெமன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து அது எல்லா இடத்துலயுமே சேரும் அந்த மசாலா. நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சு எல்லாமே நல்லா சேர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயுமே அந்த மிளகாத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே நல்லா சேர்ற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆயிலும் சூடாயிடுச்சுங்க, இதில் அப்படியே வந்து இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொன்றா எடுத்து இப்படி போடலாம். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்போதான் வந்து நமக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும். சிக்கனை வந்து அதிக நேரம் வந்து நம்ம கிறிஸ்பியா ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த பக்கம் ஒரு 20 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 20 செகண்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெந்து வந்ததுக்கு அப்புறம் எடுத்துடலாங்க. ரொம்ப கிறிஸ்பி ஆகணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திருப்பி வந்து நம்ம ஆயில போட்டு ஃப்ரை பண்ண தான் போறோம். அதுக்காக இது ப்ரௌன் ஆன உடனே அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாங்க, அப்போதான் வந்து உள்ள நல்லா வெந்து வரும். பாருங்க இந்த மாதிரி பிரிச்சு விட்டுடலாம். பிரிச்சு விட்டு மீடியம்ல தான் இருக்குங்க ஃப்ளேம், நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த பக்கம் கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுடலாங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரம் ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நம்ம ஃப்ரை பண்றதுனால உள்ள வந்து நல்லா வெந்திருக்கோங்க. நான் எடுத்துட்டு அப்புறம் காட்டுறேன் பாருங்க எவ்வளவு வெந்திருக்குன்ட்டு. நம்ம இது வேகமாங்கிற டவுட் எல்லாம் வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து கம்மியா வச்சுதான் ஃப்ரை பண்றோம். சூப்பரா வெந்துடும் சாஃப்டா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இங்க பாருங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் நம்ம கிறிஸ்பி ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சீக்கிரமா ஆகணும் அப்படிங்கறதுக்காக ஹைல வைக்க வேண்டாம், ஹைல வச்சோம்னா அப்புறம் மேல கலர் சேஞ்ச் ஆயிடும், உள்ள வேகாது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, இப்ப எடுத்துடலாம். பாருங்க
இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரௌன் ஆன உடனே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் வெளியே. மீதி இருக்கிற சிக்கனையும் அதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இங்க இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. நான் இதுல வந்து எந்த ஃபுட் கலர்ஸும் ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டுல சாப்பிடறதுனால நம்ம ஃபுட் கலர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்ஸ்ல எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா கேசரி செய்யும் போது அதுல எல்லாம் நம்ம ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஐட்டம்ல எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம டொமேட்டோ சாஸ்ல சேர்க்க போறோம் இல்லையா, அதனால அதுலயும் கலர் கிடைச்சிரும். அதனால அது ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல, அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா சிக்கனுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்ப வந்து நம்ம இதை ஹனி சிக்கனை மாத்திடலாங்க. அதுக்கு இங்க பாருங்க, நான் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சிருக்கேன், பேன் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சூடாகட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பேன் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இதுல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். சரி, இந்த ஆயில் சூடான உடனே நம்ம வந்து மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திடலாம். அப்பதான் வந்து நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். இல்ல டென்ஷன் இல்லாம நம்ம மெதுவா வந்து சேர்க்கலாம். ஆயில் சூடா இருந்துச்சுன்னா கருகிறோங்கிற அந்த டென்ஷன்லயே கடகடன்னு சேர்க்க வேண்டியதா இருக்கும். அதனால மீடியம் ஃபிளேம்க்கு மாத்திடலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் சூடாயிடுச்சு. இப்ப நம்ம இதை மீடியம் ஃபிளேம்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து கார்லிக் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, நான் ஒரு ஃபுல் பூண்டை வந்து நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இதை வந்து இதுல சேர்த்துடலாம். இது வந்து நல்ல ஃபிளேவர் கொடுக்குங்க. இது வந்து ஹனி கார்லிக் சிக்கன், அதனால இந்த பூண்டு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இது ப்ரௌன் ஆகணும், லைட்டா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லைட்டா ப்ரௌன் ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ இதுலயே வந்து நம்ம வந்து இங்க பாருங்க எள்ளு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த எள்ளை 2 ஸ்பூன் இதுல சேர்த்துடலாங்க. சேர்த்து இது ஒன்று சேர்ந்து அதுல வறுப்படட்டும், அப்பதான் அது சூப்பரான ஃபிளேவர் கொடுக்கும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. பாருங்க இங்க பாருங்க, ப்ரௌன் கலருக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இதுல சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன்ஃபுல்லா நான் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுலயே வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இதை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 நிமிஷம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் சேர்த்துக்கலாங்க. இதுல ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன்ல சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின் இன்கிரீடியன்ட் சேர்க்கணுங்க, ஹனி. பாருங்க ஹனி சேர்த்துட்டு நம்ம அதிக நேரம் வந்து வதக்க கூடாது. ஹனி சேர்த்துட்டு 2 நிமிஷத்துல அதை இழக்கணும். இங்க பாருங்க, நான் ஒரு 2 ஸ்பூன் ஃபுல்லா ஹனி சேர்க்கிறேன். 2 டேபிள் ஸ்பூனுங்க பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு ஸ்பூனு. 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா ஹனி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இறக்கிடணுங்க. பாருங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா ஸ்பிரிங் ஆனியன்ஸ், அதை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃபிளேவர் கொடுக்கும். நம்ம ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. நம்மளோட ஹனி சிக்கன் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஹனி சிக்கன் எவ்வளவு ஜூசியா சூப்பரா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.